குடும்பம் சார்பாக உலக தமிழர்கள் அனைவருக்கும் தித்திக்கும் தை திருநாள் மற்றும் மகிழ்ச்சி பொங்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். வணக்கம். சமூகம் டிவியின் உலக செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். சீனாவின் அத்துமீறலை திறமையாக தடுக்கின்றது இந்தியா, அமெரிக்கா பாராட்டு. டொனால்ட் டிரம்பிற்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம். உடனடி கடன் செயலி விவகாரம், சீனர் உட்பட மேலும் 2 பேர் கைது. சிரியா மீது இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல், ஈரான் கிளர்ச்சியாளர்கள் உட்பட 57 பேர் பலி. பிரிட்டன் பிரதமரின் பொங்கல் வாழ்த்துச் செய்தி. நாட்டின் சகோதர தமிழ் மக்களுடன் நானும் இணைந்து கொள்கின்றேன், ஜனாதிபதி கோட்டபாய கருத்து. சீனாவின் எல்லை அத்துமீறலை இந்தியா தன் வலிமையால் திறமையாக தடுக்கின்றது என அமெரிக்கா பாராட்டியுள்ளது. இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் அமெரிக்காவின் நிலைப்பாடு பற்றிய ரகசிய அறிக்கையை அந்த நாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ராபர்ட் ஓப்ரையன் வெள்ளை மாளிகை வலைதளத்தில் பகிரங்கமாக வெளியிட்டுள்ளார். அதில் கூறப்பட்டுள்ளதாவது, பாதுகாப்பு பிரச்சினைகளில் இணைந்து செயல்பட அமெரிக்காவிற்கு இந்தியா முன்னுரிமை அளிக்கின்றது. தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய கடற்பிராந்தியத்தில் ஆதிக்கம் செலுத்த சீனா துடிக்கின்றது, இந்தியா தன் வலிமையால் சிறப்பாக தடுக்கின்றது. தெற்காசிய பிராந்தியம் இந்திய பெருங்கடல் பகுதியை பாதுகாப்பதில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. ஒத்த கருத்துள்ள நாடுகளுடன் இணைந்து செயல்படும் பட்சத்தில் சீனாவுக்கு தகுந்த பதிலடியை கொடுக்க முடியும். அணுசக்தி உற்பத்திக்கான மூலப்பொருட்களை வழங்கும் குழுவில் இந்தியா உறுப்பினராக அமெரிக்கா ஆதரவளிக்க வேண்டும். இந்தியாவுடன் எரிசக்தி, தொழில்நுட்பம், விண்வெளி மற்றும் கடல்சார் பாதுகாப்பு, புலனாய்வு, தகவல் பரிமாற்றம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் அமெரிக்கா தொடர்ந்து ஒத்துழைப்பு தர வேண்டும் என அதில் கூறப்பட்டுள்ளது. உலகெங்கிலும் பறந்து வாழும் இந்துக்களுக்கு பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் தனது பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பிரிட்டன் உட்பட உலகெங்கிலும் இன்றைய தினம் தைப்பொங்கலை கொண்டாடும் அனைத்து தமிழர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் என அவர் தெரிவித்துள்ளார். உழவர் திருநாளாம் தைப்பொங்கல் உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்களின் முதன்மையான சமய மற்றும் கலாச்சார பண்டிகையாகும் என்று ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தனது தைப்பொங்கல் வாழ்த்துச் செய்தியில் ஜனாதிபதி மேலும் தெரிவித்திருப்பதாவது, இது இயற்கையுடன் பிணைந்த விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட பாரம்பரிய வாழ்க்கை முறையையும் பயிர்களுக்கு வளம் சேர்த்த சூரியனுக்கு நன்றி செலுத்துவதையும் குறிக்கின்றது. இந்து சமயத்தின்படி வாழும் தமிழ் மக்கள் தைத்திருநாளை தங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஒரு புதிய ஆண்டின் விடியலாக கருதுகின்றனர். அந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் எமது நாட்டின் சகோதர தமிழ் மக்களுடன் நானும் மகிழ்ச்சியுடன் இணைந்து கொள்கின்றேன். விளைச்சலின் மூலம் கிடைக்கும் புத்தரிசியை பாலுடன் சேர்த்து பொங்க வைத்து தங்களுக்கும் தங்கள் குடும்பத்திற்கும் நாட்டிற்கும் முழு உலகத்திற்கும் சுபீட்சம் கிட்ட வேண்டும் என்று அவர்கள் பிரார்த்திக்கின்றனர். இன மத பேதமின்றி இலங்கை மக்கள் அனைவருக்கும் சுபீட்சத்தை கொண்டு வருவது என்னுடையவும் எமது அரசாங்கத்தினதும் ஒரே நோக்கமாகும். இந்த உன்னதமான நோக்கத்தை அடைந்து கொள்வதற்கான வழிவகைகள் எமது அரசாங்கத்தின் நாட்டை கட்டியெழுப்பும் சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. நன்றி உணர்வு என்பது இலங்கை சமூகத்தின் ஒரு தனித்துவமான பண்பாகும். அறுவடையின் முதல் பகுதியை சூரியனுக்கு படைக்கும் தைப்பொங்கல் பண்டிகை பழங்காலத்திலிருந்தே சமூகம் மதித்து வரும் விழுமியங்களை குறிக்கின்றது. இதன் காரணமாக தைப்பொங்கல் பண்டிகை தேசிய கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக மாறியுள்ளது. மனித சமூகத்தின் உன்னதமான நன்னெறிகளை குறிக்கும் வகையில் தைப்பொங்கல் திருநாளை கொண்டாடும் இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கு எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றும் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தனது தைப்பொங்கல் வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். டொனால்ட் டிரம்பிற்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம், பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆதரவு. டொனால்ட் டிரம்பிற்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு நடைபெற்றது. அதில் டிரம்பை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானத்திற்கு பெரும்பாலான உறுப்பினர்கள் ஆதரவு அளித்தனர். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற ஜோ பைடனுக்கு வெற்றி சான்றிதழ் அளிப்பதற்காக அமெரிக்க நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டுக்கூட்டம் கடந்த 6ஆம் தேதி நடைபெற்றது. அப்போது தேர்தலில் தோல்வியடைந்த தற்போதைய அதிபர் டிரம்பின் ஆதரவாளர்கள் நூற்றுக்கணக்கானோர் நாடாளுமன்றத்திற்குள் அத்துமீறி நுழைந்து கடும் வன்முறையில் ஈடுபட்டனர். இந்த வன்முறையை கட்டுப்படுத்த போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அதிபர் டிரம்பின் பதவிக்காலம் இன்னும் சில நாட்களில் முடிய இருக்கும் நிலையில் நாடாளுமன்ற கலவரத்திற்கு பொறுப்பேற்று அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என ஜனநாயக கட்சியினர் வலியுறுத்தினர். இதற்காக டொனால்ட் டிரம்பை பதவி நீக்கம் செய்யும் வகையில் தீர்மானத்தை கொண்டுவர திட்டமிட்டனர். இதற்காக பிரதிநிதிகள் சபையில் டிரம்பிற்கு எதிராக பதவி நீக்க தீர்மானத்தை கொண்டு வந்து வாக்கெடுப்பு நடத்துவதற்கான பணிகளை ஜனநாயக கட்சிகள் மேற்கொண்டு வருகின்றன.
தெரிவித்தன. இந்நிலையில் ட்ரம்பை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானம் தொடர்பான வாக்கெடுப்பு அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் நடைபெற்றது. இந்த வாக்கெடுப்பில் 222 ஜனநாயக கட்சி உறுப்பினர்களும் 10 குடியரசுக் கட்சி உறுப்பினர்களும் ட்ரம்பிற்கு எதிராக பதவி நீக்க தீர்மானத்திற்கு ஆதரவு அளித்தனர். இதன் மூலம் இரண்டாவது முறையாக பதவி நீக்க நடைமுறைகளை அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எதிர்கொள்கிறார். தகுதி நீக்க தீர்மானம் நிறைவேறியுள்ளதால் செனட் அவையில் ட்ரம்ப் மீது விசாரணை நடக்கும். செனட்டில் அவர் மீதான குற்றத்தை உறுதி செய்ய 3/2 பங்கு பெரும்பான்மை தேவை. இதனால் குறைந்தது 17 குடியரசுக் கட்சியினர் ட்ரம்பிற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும். குற்றம் உறுதி செய்யும் பட்சத்தில் டொனால்டு ட்ரம்ப் அதிபர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார். அவர் மீண்டும் அதிபர் தேர்தலில் போட்டியிட முடியாது. உடனடி கடன் செயலி விவகாரம், சீனர் உட்பட மேலும் 2 பேர் கைது. உடனடி கடன் செயலி விவகாரம் தொடர்பாக சீன நாட்டவர் ஒருவர் உட்பட மேலும் 2 பேர் நேற்று கைது செய்யப்பட்டனர். இணையவழி செயலிகள் ஆப் மூலம் உடனடி கடன் வழங்கியது, கடனை திருப்பிச் செலுத்தாதவர்களை தொந்தரவு படுத்திய தொடர்பாக சீனாவைச் சேர்ந்த 3 பேர் உட்பட ஏற்கனவே சிலர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக சீன நாட்டவர் ஒருவர் உட்பட மேலும் 2 பேர் நேற்று கைது செய்யப்பட்டனர். தெலுங்கானா மாநிலம் ராஜிகோண்டா போலீஸ் கமிஷனர் அலுவலக தனிப்படையினர் மராட்டிய மாநிலம் தானேயில் அவர்களை கைது செய்தனர். செயலிகள் மூலம் கடன் பெற்றவர்களிடமிருந்து கடன் தொகையை திரும்பப் பெறும் பணியை மேற்கொண்ட ஒரு புனே கால் சென்டரை ராஜிகோண்டா போலீஸ் கடந்த டிசம்பர் மாதம் கண்டுபிடித்தனர். செயலிகள் மூலம் கடன் பெற்றவர்களிடமிருந்து கடன் தொகையை திரும்பப் பெறும் பணியை மேற்கொண்ட ஒரு புனே கால் சென்டரை ராஜிகோண்டா போலீசார் கடந்த டிசம்பர் மாதம் கண்டுபிடித்தனர். அதைத் தொடர்ந்து மேற்கண்ட கைது நடவடிக்கை இடம்பெற்றிருக்கின்றது. இத்துடன் உடனடி கடன் செயலிகள் தொடர்பாக இதுவரை 4 சீனர்கள் உட்பட பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். 50 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. சிரியா மீது இஸ்ரேல் விமானப்படை நடத்திய வான்வழி தாக்குதலில் ஈரான் ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் உட்பட 57 பேர் கொல்லப்பட்டனர். உள்நாட்டு போரால் பேரழிவை சந்தித்துள்ள சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே பல ஆண்டுகளாக மோதல் நிலவி வருகிறது. மேலும் இரு நாட்டு எல்லைப் பகுதியில் ஈரான் நாட்டின் ஆதரவு பெற்ற ஈரான் புரட்சிப்படை பிரிவினர் வெளிநாட்டு போராளிகளும் பலர் பதுங்கியுள்ளனர். இவர்களுக்கு சிரியா படையினர் ஆதரவு அளித்து வருகின்றனர். இவர்கள் சிரியாவில் இருந்தவாறு இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இவர்களை அழிக்க இஸ்ரேல் ராணுவம் சிரியாவில் அவ்வப்போது விமானப்படைகள் தாக்குதல் நடத்துவதுண்டு. இந்நிலையில் சிரியாவில் உள்ள அல்புகமல் மாகாணம் மற்றும் டெர் இசோர் நகரங்களை குறிவைத்து இஸ்ரேல் விமானப்படையினர் நேற்று அதிரடி தாக்குதல் நடத்தினர். இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் மொத்தம் 57 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்கள் அனைவரும் சிரியா படையினர். ஈரான் ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் என சிரியாவில் செயல்பட்டு வரும் மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. கொல்லப்பட்ட கிளர்ச்சியாளர்களில் பெரும்பாலானோர் ஈரான், ஆப்கானிஸ்தான் போன்ற வெளிநாடுகள் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சமூகம் டிவி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. செய்திகளை முந்திக்கொண்டு உடனுக்குடன் உண்மை தன்மையுடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சமூகம் டிவி நியூஸோடு இணைந்திருங்கள்.